वंदे परमानंदमाधवम् अच्युतं केशवं रामनारायणं अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे जानकीनायकं रामचन्द्रं भजे हरे कृष्णा हरे राम रामा हरे कृष्णा हरे राम रामा हरे अच्युतं केशवं सत्यभामाधवम् अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्तदे देवकी नन्दनं नन्दजं सन्तदे हरे कृष्णा हरे राम रामा हरे कृष्णा राम रामा हरे विष्णवे शंकिने चक्रिणे विष्णवे शंकिने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये रुक्मिणी रागिणे जानकी जानये वल्लवी वल्लभायाचितायात्मने वल्लवी वल्लभायाचितायात्मने कंसविध्वंसिने वंसिने ते नमः वंसिने ते नमः हरे कृष्णा हरे राम रामा हरे कृष्णा हरे राम रामा हरे राम रामा हरे राम रामा हरे ओम सत्वं ऊर्ध्वं गच्छति सद्भस्था मध्यं तिष्ठति राजसा जघन्य गुणवृत्तिस्था अधो गच्छन्ति तामसा इदानीम् अन्नी पाठ नान्यं गुणेभ्यः कर्तारं यदा दृष्टान् पश्यति गुणेभ्यश्च परं वेति मद्भावं सो अधिगच्छति सः अधिगच्छति मद्भावं अवन् என்னுடைய பாவத்தை அடைகிறான் என்னுடைய பாவத்தை அடைகிறான் என்னுடன் இணைகிறான் என்னுடைய ஐக்கியமாகிறான் யாரு நான்யம் குணேபிய கர்த்தாரம் எதா திருஷ்டானுபஷ்யந்தி யார் இப்படி பார்க்கிறானோ எப்படி குணங்களை தவிர வேறு எதுவுமே கர்த்தா கிடையாது செய்பவன் கிடையாது குணங்கள் தான் எல்லா கர்மங்களுக்கும் கர்த்தா குணங்கள் தான் செய்ய வைக்கின்றன என்று யார் பார்க்கிறானோ நான் அந்நிய வேறு எதுவும்
கர்த்தா நான்யகர்த்தாரம் எதா திருஷ்டானுபஷ்யந்தி, எப்பொழுது பார்க்கிறானோ. அதே போல நான்யம் குணேபிய கர்த்தாரம் எதா திருஷ்டானுபஷ்யந்தி, குணேபியஷ்ச பரம், குணங்களுக்கு அப்பால், குணேபியஷ்ச பரம் வேத்தி, என்னை குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று வேத்தி அறிகிறானோ, எவன் அறிகிறானோ அவன் என்னுடைய பாவனையை அடைகிறான். ரெண்டு விஷயம் அதுல, எல்லா கர்மங்களுக்கும் கர்த்தா குணங்கள் தான் அப்படிங்கிறது ஒண்ணு, எல்லா கர்மங்களுக்கும் கர்த்தா குணங்கள் தான். ரெண்டாவது, கடவுள் எதையும் செய்வதில்லை, பரமாத்மன் எதையும் செய்வதில்லை, அவன் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன், குணங்கள் தான் எல்லாம் செய்கின்றன, பரமாத்மன் எதையும் செய்வதில்லை, குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அவன். ரெண்டு விஷயம், கடவுள் தண்டனை கொடுக்கிறாரு, கடவுள் பார்க்கிறாரு, கடவுள் தான் நமக்கு இதை கொடுக்கிறாரு, அனுகிரகம் கொடுக்கிறாரு, கடவுள் நமக்கு நல்லது செய்கிறாரு, கடவுள் நல்லவங்களுக்கு நல்லதே செய்வாரு அப்படின்னு நிறைய நமக்கெல்லாம் நாம் நினைக்கிறோம். கடவுள் நல்லதுவங்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல முயற்சிக்கு நல்லது நடக்கும், ஆனால் அது கூட அஷூரன்ஸ் இல்லை. நல்ல முயற்சி நல்ல குணங்களோடு இருப்பா, ஆனால் தவறான கேடுகள், தவறான துக்கங்கள், கஷ்டங்கள் அவனுக்கு வரும். அதனால் நல்லவனாக இருக்கிறதுனால மட்டுமே அவனுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். அவன் நல்லா நடக்குது மோசமாக நடக்குதுங்கிற அந்த விஷயத்துக்கு அப்பால் எழுந்துட்டா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இது வந்து கசக்கிறது, இது தித்திக்கிறது அப்படிங்கிறது, ருச்சி அப்படிங்கிற விஷயம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். ருச்சிங்கிற உயிர் விஷயம் மறைஞ்சு போயிடுச்சுன்னா, மனசு ருச்சியை அனுபவிக்கிற மனசு மறைஞ்சு போயிடுச்சுன்னா, மனோநாசம் ஆயிடுச்சுன்னா, அப்போ நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நடக்கிறது எது அது நடக்கிறது. அதனால அவன் செய்கிறான், ஹி இஸ் நாட் யுவர் அங்கிள் அப்படின்னு பாரு ரஜினேஷ், அவன் உன்னுடைய மாமன் இல்லடா உனக்கு நல்லது செய்யறதுக்கு. அவன் ஒரு அப்படியே ஒரு தண்டர், இடி அப்படிமா ரஜினி சொல்லுவார். இது வந்து சரி, நமக்கு அந்த நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம நம்புவது நமக்கு பயன்படுறது, நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமா பயன்படும். ஸ்ரத்தை இருக்கணும், நல்லது மேல நம்பிக்கை இல்லை, ஸ்ரத்தை இருக்கணும். நல்லது நம்ம மனசு புண்படாம மற்றவருக்கு துன்பம் கொடுக்காம இருப்போம், நம்முடைய செயல்கள் மற்றவர்களை நெருடக்கூடாது, நல்லது நடக்கும், அந்த ஸ்ரத்தை அவசியமானது. அந்த நல்லதை கடவுள் கொடுக்கிறான்னு நம்பிக்கை கூட நல்லதுதான், தவறு. ஆனா உண்மை பரமாத்மன் எதையும் செய்வதில்லை. எப்போ பரமாத்மன் நல்லது மட்டும் செய்யறான்னு சொன்னா, ஆயிரக்கணக்கான பேரை சாகடிக்கிற புயல் யார் செய்யறான்? அவன் இதை செய்யறான்னா அவன் அதே செய்யறான், அவன் தானே செய்யறான், அப்படிதானே எடுக்கணும். அப்ப இதை மட்டும் அவன் செய்யறான், அதனாலதான் கிறிஸ்துவ முஸ்லிம்ல சைத்தான் அதை செய்யறது. பிறப்பை கொடுப்பது கடவுள், மரணத்தை கொடுப்பது சைத்தான், மரணம் மோசமானது அப்படின்னு நினைப்பு, மரணம் கேடு. கேடு எப்படி கொடுக்க முடியும்? கடவுள் கருணையே வடிவமானவன், கடவுள் அவன் எப்படி கெடுதல் செய்வான் இல்லை? அப்போ அவரை சுண்ணாம்பு கலவாயில உட்கார வச்ச போது, சுண்ணாம்பு கலவாயில அது நல்லதா? அவரை லட்சியப்படுத்தல, அவரை அதை கண்டுக்கல, அவரை தன் மேல எடுத்துக்கல, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு, சந்திரன் போல எனக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா பொதுவா மக்களுக்கு அது கெடுத கேடான விஷயம் தானே,
பாவம் இவ்வளவு நல்ல ஆளை வந்து போய் வாட்டி எடுக்கிறாரே அப்படின்னு. அதனால்தான் நமக்கு நிறைய பேரு தனக்கு கெடுதல் நடக்கும்போது, தொடர்ந்து கெடுதல் நடக்கும்போது, நேற்று 2 3 நாள் முன்னால கூட ஒரு அம்மாவை சந்தித்தேன், எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படிங்கிறார். நல்ல ஸ்லோகம் ஸ்லோகமாக சொல்லுவான், கோயில் கோயிலாக போவான். அவன் சொல்கிறான், இவ்வளவு கஷ்டம், யாரையும் பற்றி பேசிட்டு இருந்தோம், எவ்வளவு கஷ்டம், எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை வரமாட்டேங்குது சில சமயம் அப்படின்னா. ஏன்னா அவன் செய்கிறான்னு நினைக்கிறோம், அவன் செய்யலை. He is beyond all this. அவன் சும்மா படுத்திருக்கான், சும்மா இருக்கான். பெஸ்ட் மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபம் தான். அவர் வாட்டுக்கு படுத்திருக்காரு, ஏசி சேம்பர்ல சுத்தி சமுத்திரம், குளிர்ச்சியான காற்று, அருமையான பஞ்சு போல பாம்பு மெத்த காலை பிடிச்சு வச்சிருக்கிறார் லக்ஷ்மி. ஆராம் சே ஆனந்தமா படுத்திருக்க, அப்படியே சயனத்துல இருக்க, அப்படி கையை இதுல வச்சு. எப்படி இப்படி டர்புலன்ஸ் நடக்கிறது, கொந்தளிப்பு நடக்கிறது உலகத்துல, அவர் எப்படி அதெல்லாம் பாதிக்காம அவர் பாட்டுக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் பாட்டுக்கு இருக்காரு. கொந்தளிப்பு நடக்கும்போது சரி, தென்றல் தென்றல் இருக்கும்போது சரி, குளிர்ச்சியா இருக்கும்போது சரி, சூடா இருக்கும்போது சரி, அவர் பாட்டுக்கு இருக்காரு, அவர் ஒன்றும் செய்யலை. இதெல்லாம் பிரகிருத்தியில நடக்கிறது, குணங்கள் தான் செய்திருக்கின்றன. குணங்கள் பிரகிருத்தியில மட்டும்தான் இருக்கு, அவர்கிட்ட இல்லை. He is beyond குணங்கள், அப்போ பியாண்ட் கர்மங்கள், கர்மங்களுக்கு அப்பால். இது ரொம்ப அவசியமா புரிந்து கொள்ள வேண்டியது, நாம உணர வேண்டியது. நமக்குள்ள இந்த எப்போ வரைக்கும் நமக்குள்ள இந்த ரெட்டைகள் இருக்குமோ, அந்த ரெட்டையை பற்றிய உணர்வு இருக்குமோ, அதுவா ரெட்டையை பற்றி உணர்வு இருக்குமோ, இது குளிர்ச்சி அது சூடு, இது சுகம் அது துக்கம், இந்த ரெண்டை பற்றியும் நமக்கு உணர்வு விழிப்போடு இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை உணர முடியாது. இந்த உணர்விலேருந்து வெளியில வந்தாதான் நமக்கு வந்து அந்த சுகம் துக்கம் இது அது சீதம் உஷ்ணம் இந்த உணர்வு மறத்து போகணும். மறத்து போகணும்னா பிசிக்கலி இல்லை, கண்ணை குருடாக்கிட்டா கண்ணுக்கு காட்சிகள் தெரியாது, அப்ப ரொம்ப சுலபம் கண்ணை குருடாக்குறது. காதுல பிளக் வச்சுக்கிட்டா சப்தங்கள், அனுகூலமான சப்தம், பிரதிகூலமான சப்தம், மதுரமான சப்தம், கசப்பான கொடூரமான சப்தம், இதெல்லாம் நமக்கு தெரியாதே, காதை மூடிக்கலாமே. ஆணி படுக்கையில படுக்கலாம், தோலுக்கு வந்து வெண்மை கொடுக்க கூடாது, தோலுக்கு சாஃப்டா டெண்டரா இருக்கிறது அனுபவிக்க கூடாது, சுகத்தை அனுபவிக்க கூடாது, தோல் மரத்து போகணும். 4 நாள் செருப்பு இல்லாம நடந்தா தோல் மரத்து போயிடும். தோலை மரத்து போக வைப்பதில்லை, குணங்கள் நம் உள்ளே பரபரப்பை ஏற்படுத்தாமல் அந்த நிலைக்கு, அந்த குணங்களுக்கு அப்பால், கர்மங்களுக்கு அப்பால், கர்மங்களுடைய பலன்களுக்கு அப்பால், கர்மங்களில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களுக்கு அப்பால். அதனால இந்திரியங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, பலவீனப்பட்டு போச்சு. அப்போ அவர் கர்மங்களுக்கு குணங்களுக்கு அப்பால் போயிடுவாரு அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் இந்திரியங்கள் பலவீனமா இருக்காது. உண்மையில பார்த்தா யோகிகளுக்கு கண்ணுக்காது மூக்கு தோல் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், சின்ன சின்ன நுட்பமான வித்தியாசத்தை அவரால் உணர முடியும். அவர் வந்து மறத்து போன விஷயம் ஆள் இல்லை, ரொம்ப சின்ன டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் அவரால் உணர முடியும், ஷார்ப்பா இருக்கும் அவருடைய சென்சஸ் இந்திரியங்கள். அது மறத்து போக வைப்பதில்லை இந்த இங்கே நோக்கம். ஆனால் அது அவரை பாதிக்காது. எனக்கு இன்னைக்கு வந்து நீங்க அருமையான ஒரு காஃபி கொடுக்குறீங்க, அருமையான சொல்லும் போதே நம்ம அதுக்கு ஒரு இது முத்திரை குத்துறோம், அருமையான அப்படின்னு சொன்னாலே அருமை இல்லாத ஒரு காஃபியும் இருக்குன்னு அர்த்தம், நம்மால் அது அடையாளம் தெரியுதுன்னு அர்த்தம். நம்ம நாக்குக்கு அருமையான காஃபி, அருமை இல்லாத காஃபி. நீங்க காஃபி கொடுக்குறீங்க,
நாளைக்கு வந்து வறண்டு போனால் கஞ்சி கொடுக்குறீங்க, அதுக்கு அடுத்த நாள் வெறும் வெந்நீர் கொடுக்குறீங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய ஞாபகமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் அன்னைக்கு நான் போன தடவை வந்தபோது நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்களே, அந்த ஸ்வீட்டை அதெல்லாம் ஞாபகமே இருக்கக்கூடாது. ஞாபகம் இருந்தால் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து நல்லது அப்படிங்கிற டப்பாவில் போட்டு வைக்கிறோம்னு அர்த்தம், பிடிச்சிருக்குங்கிற டப்பாவில் போட்டு வைக்கிறோம்னு அர்த்தம். அது ஞாபகம் வச்சுக்கிட்டா பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை, இந்த அனுபவம் எனக்கு சுகம் கொடுக்கலை, அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்குறோம்னு அர்த்தம். அது இருக்கவே கூடாது. அந்த திசையில் மறத்து போயிருக்கணும் நான். அந்த குழந்தை குருகுலத்தில் சாப்பிட உட்காந்தா சாப்பாடு மந்திரம்லாம் சொல்லிட்டு சாப்பாடு முதல் கவலத்தை எடுத்து வாயில் வச்சா ஐய உப்பே இல்லை அப்படின்னா வாத்தியார் இப்படி பார்த்தார். அவனு நடுங்கி போயிட்டான். சாப்பிட்ட அப்புறம் என்னை வந்து பாருன்னாரு. இவன் நடுங்கிட்டே சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு போனான். நீ வந்து பேக் பண்ணு உன்னோட படுக்கை பெட்டியெல்லாம், வீட்டுக்கு போனார். ஐயோ நான் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணினேன், இன்னைக்கு சாம்பாரில் உப்பு இல்லை, அது உண்மைதானே, எனக்கு உப்பு இல்லையே, அதை சொன்னேன், அதுக்கு போய் என்னை வீட்டுக்கு அனுப்புறீங்களே, எனக்கு சுண்டை விட்டு எடுக்கிறீங்களே என்னென்ன, இல்லைடா உனக்கு தண்டனை கொடுக்கல, உன்னுடைய சாம்பாரில் என்றைக்குமே உப்பு கிடையாது, ஆனால் உன்னுடைய கவனத்தில் இன்னைக்கு வந்துருக்காரு அப்படின்னா உன்னுடைய நாக்கு முழிச்சென்றிருக்குன்னு அர்த்தம். உயிர் பெற்றது, நாக்கு உயிர் பெற்றதுனால இனிமே உனக்கு படிப்பில் கவனம் போகாதுடா, நான் உன்னை வந்து தண்டனை கொடுக்கல, வீட்டுக்கு போகணும்னு பனிஷ்மெண்ட் இல்லை, இது இனிமே உன்னால் கவனம் செலுத்த முடியாது, அதனால வீட்டுக்கு போய் இது வரைக்கும் எதை கற்றுண்டியோ அதை வச்சு நீ வாழ்க்கையை வாழ்த்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாராம். நம்ம வந்து இந்திரியங்கள் மறத்து போயிருக்கல, அவனுடைய நாக்கு அது வரைக்கும் மறத்து போயிருக்கல, ஆனால் மனசு வேற விஷயங்கள் ஈடுபட்டிருந்ததுனால, வேற சர்ச்சைகளில் உயர்ந்த சிந்தனைகள் ஈடுபட்டிருந்ததுனால, அந்த மனசு நாக்குக்கு பின்னால் நிற்காததுனால, நாக்குடைய அந்த ருச்சியை அவனால் ஞாபகம் கூட வச்சுக்க முடியல, ரெஜிஸ்டரே பண்ணலை. நம்ம பிரசாதத்தை அப்படிதான் சாப்பிடணுமா? பிரசாதம் அப்படின்னு சொன்னால் தீனி இல்லை, தின்பண்டம் இல்லை, புளியோதரை, ரவா கேசரி, குலாப் ஜாமுன், புளியவல், வெள்ளவல், இது இல்லை பிரசாதம், சக்கர பொங்கல், பாயசம். பிரசாதம் அப்படின்னா நம்முடைய மன மகிழ்ச்சி. அங்கே 17வது அத்தியாயத்தில் சொல்லுவார் பாருங்க, மனப்பிரசாத சௌமியத்துவம் மௌனம் ஆத்மா வினிகிரக பாவ சம்சுத்திரித்தே தத் தப்போ மானசமுச்சியதே. மனசுடைய தபஸ் அது மனப்பிரசாதம், மனசுடைய தபஸ், மனசு ஆனந்தமாக இருக்கணும், அது தவமா மனசுக்கு ஆனந்தமாக இருக்கணும். பிரசாதம் நம்ம வந்து குழந்தைக்கு பெயர் வைக்கிறோம், அருள் பிரசாத், தெய்வி பிரசாத், தெய்வ பிரசாத், முருகப்பிரசாத், ராமப்பிரசாத், சிவப்பிரசாத், கிருஷ்ண பிரசாத் அப்படின்னா என்ன, கிருஷ்ணனுக்கு கொடுத்த புளியோதரைன்னு அர்த்தமா? கிருஷ்ணனுடைய மகிழ்ச்சியில் கிருஷ்ணன் ஆனந்தம் அடைதது, அவன் எனக்கு அருளியது, அவனுடைய ஆனந்தத்து ஆனந்தம் இது. இந்த குழந்தையோ அது என்ன கிடைக்கிறதோ அது அவனுடைய ஆனந்தம் அப்படின்னு அது அர்த்தம். பிரசாத அப்படின்னா ஆனந்தம், மன மகிழ்ச்சி. அப்போ அந்த மன மகிழ்ச்சி இது வந்து தவம், மனசுடைய தவம், எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கணும். ஆனா என்ன ஆகுது, நமக்குள்ள இந்த ரெண்டும் இருக்கும்போது சுகம் துக்கம், வெயில் குளிர்ச்சி, வெயில் நிழல், லாபம் நஷ்டம், ஜனனம் மரணம், இப்படி ரெண்டாக இருக்கும்போது வெறுப்பு விருப்பு இருக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு அந்த பிரசாதம் ஆனந்த நிலை அழிஞ்சு போகுது, துக்கம் வந்த உடனே அழிஞ்சு போகுது அப்படின்னு ஆனந்தமாக டான்ஸ் ஆடுவோம் பஜனையில். அப்புறம் பிரசாதம் கிடைக்கல, தீனி அந்த தின்பண்டம் கிடைக்கல அப்படின்னு வருத்தமாயிடும். அதுதான் மனசுடைய ஊசலாட்டம். அவரு மனசு இல்லாம போனாத்தான் இது நம்ம இந்த விருப்பு வெறுப்புங்கிற இந்த ஜோடிகள் நமக்குள்ளேருந்து மறைந்து போகும். மறைந்து போனாத்தான் நம்மால வந்து ஆனந்தமா எப்பொழுதும் ஆனந்தமா இருக்க முடியும், மனசுடைய தவத்துல இருக்க முடியும்.
அதனால குணானே தான தித்திய நான்யம் குணேபிய கர்த்தாரம், இதெல்லாம் குணங்கள் செய்பவை. இதெல்லாம் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு. அது ராஜா, கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னார், நான் செய்கிறேன். அகங்கார விமோகாத்மா, அகங்கார விமோகாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. அகங்காரம் கொண்ட மூகன் நான் தான் செய்கிறேன் என்ன நினைக்கிறான். இரண்டாவது, நமக்கு அனுகூலம் இல்லாத, நமக்கு நாம் விரும்பாத விஷயங்கள் நமக்கு வரும்போது நாம் என்ன பண்றோம்? நாம மியூட் பண்ணிருக்கோமா? நமக்கு விருப்பம் இல்லாத விஷயம் வரும்போது அவன் செய்கிறான், கடவுள் செய்கிறான், எல்லாம் அவன் செயல். அப்படி பிரகிருதி இன்னைக்கு கோர தாண்டவம் ஆடிட்டு அப்படின்னு மற்றவன் மேல பழிய போறோம். நமக்கு அனுகூலமா, நமக்கு இனிப்பான, நமக்கு ஃபேவரேட்டா இருக்கிற அனுபவம் வரும்போது நான் செய்தேன், நான் செய்கிறேன். இது ரெண்டுமே தவறு. அவனும் செய்யல, நானும் செய்யல. செய்யக்கூடியதெல்லாம் இந்த குணங்கள். இதெல்லாம் குணங்கள் வெறும் பிரகிருதியில இருக்கு. பிரகிருதி தான் இது எல்லாத்தையும் நடத்துறது, அதுதான் எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறது. அந்த ஆட்டுவத்துல எல்லாரும் ஆடுறாங்க. ஆட்டு வைத்தான் அவன் ஒருவன் ஆடாதானே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதான் கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் அப்படிமா. ஆனா அவன் நாடகம் நடத்தல, அவன் பொம்மலாட்டத்தை பொம்மைகளை ஆட்டி வைக்கல. அவன் அதெல்லாம் தாண்டி சும்மா வேடிக்கை பார்க்கிறான், வேடிக்கை கூட பார்க்கல, அவன் மாட்டுக்கு இருக்கான். இதெல்லாம் பிரகிருத்தில நடக்கிற சலனங்கள். அது கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, தென்றலா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி, மலரா இருந்தாலும் சரி, வாசனையா இருந்தாலும் சரி, கெட்ட வாசனை துர்நாற்றமா இருந்தாலும் சரி, எல்லாம் பிரகிருத்தில் நடக்கும். என்ன நான் இல்லை, என் மேல அதுக்கு என்ன என் மேல எந்த பாதிப்பும் கிடையாது. இது ஆட்டோ சஜஷன் இல்லை, தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்னு சொல்லிக்கிறாங்க பாரு, நான் நிச்சயமா ஜெயிச்சுடுவேன், ஜெயிச்சுடுவேன்னு சொல்லிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சைக்காலஜிஸ்ட் எல்லாம், கவுன்சிலர்ஸ் எல்லாம், நல்லது நடக்கும் ஜெய், எனக்கு இதை என்னால் முடியும்னு நினைக்கும், நாள் முடியும் தம்பி அப்படின்னு. அது சரி, ஒரு வரம்புக்குள்ள அது அவசியம், ஆனா அது இல்லை. இந்த ஆட்டோ சஜஷன் இல்லை. அது ஜெயிச்சிடுவேன்னு நீ ஜபம் பண்ணினா ஏன் உனக்கு தோல்வியே வராதா? அப்படி ஜபம் பண்ற ஆளுக்கு எல்லாது நல்லமே நடக்கும்னு சொல்ற ஆளுக்கு கெடுதலே நடக்காதா, நோயே வராதா? அப்ப நல்லது நடக்கும்ங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை. எது நடக்கிறதோ அதெல்லாம் அங்க இயற்கையுடையது, இயற்கையுடைய ஆட்டம். நான்யம் குணேபிய கர்த்தாரம் யதாதிஷ்டானு பிச்சதி குணேபியஸ்ச பரம்பேதி மத் பாவம் சோ அதிகச்சதி. அப்படி என்னை அறிபவன் செய்பவன் நான் இல்லை, செய்பவை அனைத்தும் செய்யப்படுபவை அனைத்தும் குணங்களாலே. குணங்கள் மட்டுமே கர்த்தா, குணங்களைத் தவிர வேறு எதுவும் கர்த்தா இல்லை, செய்பவன் இல்லை. பரமாத்மன் எதையும் செய்வதில்லை என்று அறிபவன் என்னையே வந்து அடைகிறான், என்னுடைய பாவனையை அடைகிறான். சும்மா இரு அப்படின்னு அவர் சொன்னார். சும்மா இரு, சித்தர் வாக்கியம்னு நினைக்கிறேன், சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு அப்படிங்கிற ஆக்ஷன் கூட இல்லை. சும்மா இருன்னு முடிவு பண்ணிட்டு சும்மா, அதுவே ஒரு செயல். அப்படி இல்லை, அப்படி இருக்க சும்மா ஒண்ணுமே. நாம் ஒருத்தர் படுத்திருந்தாரு, அவர்தான் இன்னொருத்தர் வராரு, அப்படியே படுத்திருந்தார் வெயில்ல. ஏன்பா இப்படி இளமையா இருக்க, இளைஞனா இருக்க, கொஞ்சம் உழைக்கலாம் இல்ல நீ அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். அவர் கேட்கிறார், உழைச்சு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். ஓ, சம்பாதிச்சு சுகமான பல விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கலாம். ஓ, அதெல்லாம் வாங்கி சும்மா இருக்கலாம். நான் இப்பவே சுகமா இருக்கேனே அப்படின்னு பாரு அவரு. நான் இப்பவே சுகமா இருக்கேனே,
கஷ்டப்பட்டப்புறம் சுகமா இருக்கணும். வேண்டாம், நான் சுகமா இருக்கேன் அப்படிங்கிறாரா. இது வந்து குணங்களுக்கு அப்பால் எழுவது, செயல்களுக்கு கர்மங்களுக்கு அப்பால் எழுவது. அதனால கர்மங்கள் செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உடனே வரும். ஒண்ணுமே செய்யாம இருக்கணுமா? சும்மா இருந்தா ஒண்ணுமே செய்யாம இருக்கணுமா? கை கால் அசைக்காம சும்மா மூணு மாதிரி நடம் மாதிரி இருக்கணுமா? அப்படின்னா அது வாட்டுக்கு நடக்கும். கை செய்யறது, கண்ணு செய்யறது, செய்யட்டும், அது வாட்டுக்கு செய்யும். நான் இல்லை செய்வோம், அதோட நான் ஒட்டவில்லை. அந்த குழந்தை ஒன்று சொல்லணும்னு சொல்லல அடிக்கடி. அந்த குழந்தை அம்மாட்ட வந்து, அம்மா தொப்பைக்கு பசிக்கிறது அப்படிங்கும். தொப்பைக்கு பசிக்கிறது, தொப்பையில ஏதாவது போடு அப்படிங்கும். ஆன்மீகத்தை ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிரு. அது மாதிரி சும்மா இரு அப்படிங்கிறது, நான் செய்யறேன், இந்த மடம் என்ன நம்பி இருக்கு, இந்த குடும்பம் என்ன நம்பி இருக்கு, நான் தான் போகணும் கலெக்ஷனுக்கு, டொனேஷன் வாங்க போகணும், நான் டொனேஷன் வாங்கலைன்னா என்ன ஆகும், எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒண்ணுமே நடக்காது. போட, எத்தனையோ பேர் வந்தா அவன் செத்து போனான். உலகத்துல என்ன ஆச்சு? அவன் செத்து போனதுனால எது குறைஞ்சு போச்சு? அப்ப நான் செய்கிறேன் அந்த உணர்வுலேருந்து வெளியில வரும். அதே போல பரமன் செய்கிறான், அவன் செய்விக்கிறான், அவன் ஆற்றுவி, அவனும் செய்யலை, அவ்வாட்டுக்கு இருக்கிறான். இதெல்லாம் பிரகிருத்தியில இயற்கையில நடக்கக்கூடிய விஷயம். வேடிக்கை பார்க்கணும், ஒரு நாடகத்தை பார்க்கிற மாதிரி. நாடகத்துல சோகத்துடைய காட்சி வந்தாலும் சரி, ஆனந்தத்துடைய காட்சி வந்தாலும் சரி, அப்படியே உட்காந்து அமைதியா உட்காந்து பார்க்கணும். நாடகத்தை பார்க்கிற மாதிரி இந்த உலகத்துல வாழணும், செயல்கள்ல இருக்கணும். நடிப்பவன் போல நாம் இருக்கணும். நடிப்பவன் குடிகாரனா இருக்கிறான், வெளியில ஒரு குடிகாரன் இருக்கிறான். அப்படின்னா அந்த குடிகாரனுக்கும் இந்த குடிகாரனுக்கும் வெளிப்படையா எந்த வேறுபாடும் கிடையாது. அதே டைலாகு, அதே உடைகள், அதே தோற்றம், எல்லாம் அதே. ஆனா இவனுக்குள்ள ஆனந்தம் இருக்கு, அவன் ரசிக்கிறான் தன்னுடைய நடிப்பை. இன்னைக்கு நான் டைலாக் எப்படி பேசினேன் அப்படின்னு தன்னைத்தானே பார்க்கிறான். இன்னைக்கு வந்து நான் எப்படி நடித்தேன், என்னுடைய வேஷம் எப்படி இருந்தது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா வெளியில இருக்கிற குடிகாரன் தன்னையே குடிகாரன் நினைக்கிறான், தானே துன்பப்படுவதாக நினைக்கிறான், தானே இது பண்ணிட்டு கிடப்பதாக நினைக்கிறான், சோகத்துல புலம்புறான். அதனால உள்ளதான் வித்தியாசம், வெளியில வித்தியாசம் இல்லை. ஒரு யோகிக்கும் ஒரு தாமசனுக்கும், யோகியும் சும்மா உட்கார்ந்துருக்காங்க, தாமசன் சோம்பேறியும் சும்மா உட்காந்து, வெளிப்படையா எந்த விட்ட மாற்றமும் இல்லை. ஆனா உள்ள பெரிய ஒரு மாற்றம், இவன் ஆனந்தமா இருக்கிறான். என்னை வந்து பார்க்கலையே, நீ இப்ப எல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, இப்பெல்லாம் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு டியூட்டியே கொடுக்கறது இல்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற இல்லை, எனக்கு வயசாயிடுத்து என்ன சொல்றே குத்தி காட்டுற இல்லை, அப்படின்லாம் பல பல டைலாகு கேட்கணும். வித்தேத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா, வித்தேத்தியா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ற வார்த்தை, வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு தெரியாது. ஆனா வித்தேத்தியா சிவனேன்னு கிட அப்படின்னு, சிவனே. அப்படி இருப்பது ரொம்ப கஷ்டம்தான், உண்மைதான், அது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனா இது ஒரு பயிற்சி, அதுதான் சத்தியம், அதுதான் பாதை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. நாளைக்கு அதே ஸ்லோகத்தை கொஞ்சம் மாற்றி சொல்வார் இன்னொரு ஸ்லோகம். அதுக்கப்புறம் அர்ஜுனன் கேள்வி கேட்பான், இந்த குணாதீதன் அப்படின்னா என்ன, குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் எப்படி இருப்பான், எப்படி நடந்து கொள்வான், அவனுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னு கேட்பான் அந்த கேள்வி. அதுக்கப்புறம் அவர் பதில், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நீங்க ஏதாவது சொல்லணும், பேசணும், கேட்கணும் சொல்லுங்க. மாமா, நீங்க இத சும்மா இருன்னு சொல்லிருந்தே இல்லையா? ஆமாம்மா, அது சொன்ன உடனே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்து, சொல்லுங்கம்மா. ஒருத்தர் வந்து அவன் பையனை வந்து, நன்னா படிடா, நன்னா படிச்சா நல்லா காலேஜ் சேரலாம் அப்படின்னா, நான் ஏன் படிக்கணும்னு கேக்குறான். நல்லா காலேஜ் சேரலாம்னா நீ உனக்கு பிடிச்ச கோர்ஸ் சேரலாம், அது எதுக்காக பண்றோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போலாம்டா, நல்ல வேலைக்கு, நல்ல வேலைக்கு எதுக்காக போறோம்னா, அப்ப அப்புறம் நன்னா இருக்கலாம்டா, ஜாலியா உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னா, அது நான் இப்பயே பண்றேனே அப்படின்றான் அந்த பையன். அந்த அதுதான் ஞாபகம் வந்தது.
அதுல ஒரே ஒரு விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும். சோம்பல் காரணமா படிக்க பிடிக்கல, ஒரு இடத்துல உட்கார்ந்து சுத்தி காதை கொடுத்து கவனம் கேட்க பிடிக்கல, போர் அடிக்கிறது, ஏதாவது டைம் பாஸ்ல ஈடுபடணுங்கிற காரணத்துக்காக படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது வந்து தாமசம். ஆனா நல்ல இதுல உணர்ந்து என்ன செய்ய போறோம், மெரிட்ல வந்தவன் என்ன வித்தியாசமா செய்யலாம், நான் வந்து கொஞ்சம் மார்க் குறைவா வாங்கினா எனக்கு என்ன நஷ்டமாயிடும் அப்படின்னு ஞானத்துல உணர்ந்து இப்படி இருந்தாக்கா அது வேற. இதே சுவாமி விவேகானந்தர் கூட கப்பல்ல ஒரு பையன் சந்திக்கிறார், அவன்கிட்ட கேட்கிறாரு, எதுக்கு என்ன எங்க போறேன்னா அமெரிக்காவுக்குன்னா, எதுக்குன்னா மேல படிக்கனா, ஏன் நம்ம நாட்டை இல்லையானா, இல்ல அங்க நல்லா படிக்கணும்னா, சரி படிச்ச நம்ம நல்ல வேலைக்கு போவேன்னா, என்ன வேலை பண்ணி நல்லா சம்பாதிப்பேன்னா, அந்த சம்பாதியத்தை வச்சு என்னுடைய சொத்தெல்லாம் வாங்குவேன்னா, நான் வந்து அதுக்கப்புறம் எதுக்காக இதெல்லாம் செய்யறேன்னு கேட்கிறாரு. எல்லாம் இந்த வயிற்றுக்காக தான், என்ன பண்றது, பணத்தை சம்பாதிச்சு நான் வாழணும், நல்லபடி வாழணும், சுகமா வாழணும் அப்படிங்கிற வயிற்றுக்காக இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படணுமா, காக்கா குருவி எல்லாம் இப்படி கஷ்டப்படுறதா, வயிற்றுக்கு சோறு சம்பாதிக்கிறதா இல்லையா, மிருகங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா, பட்டினியில சோறு சம்பாதிக்க முடியாம யாராவது இறந்து போறானா, பிச்சைக்காரன் கூட எவ்வளவு சம்பாதிக்கிறான். நான் ட்ரெயின்ல வருவேன் ஜிடியிலேருந்து நாக்பூர்லேருந்து சென்னைக்கு, நாக்பூர்லேருந்து சந்திரப்பூர் ஒரு ஆளு பிச்சை எடுப்பார் ரயில்ல, அவர் வந்து எல்லாட்டையும் வந்து ஒரு ரூபாய் 10 பைசான்னு வாங்கிட்டு போவார். அவர் வந்து சந்திரப்பூர்ல மூணு வீடுக்கு சொந்தக்காரனா, மூணு வீடை வாடகைக்கு விட்டு தான் ஒரு வீட்டில் இருக்காரா, அப்போ அவங்க கூட சம்பாதிக்கிறான் வயிற்றுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக மேல் படிப்பு படித்து வேலைக்கு போய் 8 மணி நேரம் வேலை பார்த்து ப்ரமோஷன் வாங்கி பணம் சம்பாதிச்சு அதை மேனேஜ் பண்ணி இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு கேட்குற வாழ்க்கையில இது எல்லாம் மேல ஒரு நோக்கம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்றாராம். அந்த நோக்கத்துக்காக சம்பாதிக்கிறேன். நம்ம அல்பர்ட் ஸ்வைன்சரை பத்தி அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, பாதிரியா போறாரு, கிறிஸ்துவ மதத்தை வளர்க்கதான் போறாரு, ஆனா கூட அவர்ல அவருக்கு ஏதோ குறை இருக்கு. 48 வயசுல டாக்டருக்கு படிக்கிறாரு, படிச்சுட்டு 53 வயசுல டாக்டர் படிச்சுட்டு முடிக்கிறாரு, பெரிய ஒரு போஸ்ட், அந்த சிட்டியில சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரா அவருக்கு வேலை கிடைக்கிறது. ஆனா திரும்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறாரு ஜெர்மனியில, அங்க போய் மருத்துவம், தனக்கு என்ன நோக்கத்துக்காக நான் படிக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்னங்கிறதே மறக்கலை. சூழ்நிலை மாறும்போது நோக்கம் மறந்து போயிடும். பல பல பேருக்கு நம்ம பார்த்துருக்குறோம், ரொம்ப வேகமாக இருப்பாங்க சின்ன வயசுல, அதுக்கப்புறம் எங்கோ டைவர்ஷன் ஆகும், அப்புறம் வாழ்க்கையில் அது நம்ம பல வருஷம் கழித்து சந்திச்சா அவருக்கு வந்து, ஆமாம் நான் கூட ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் யோகா யோகாசனத்தில் அதில் எல்லாம், அப்புறம் வாழ்க்கை குடும்பத்துடைய ஓட்டத்தில் எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவார் சோகமாக. தன்னுடைய வாழ்க்கையோட லட்சியத்தை அது அதுக்காக எல்லா பாடும் படணும், அது அதை புரிஞ்சுக்கிறது ஞானம் அப்படிங்கிறது. நம்ம இந்த ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, வேலை செயல்கள் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா அடிப்படையில இவருடைய உள்ள ஒளி இருக்கு, அவனுடைய உள்ள தாமசம் இருக்கு, இருட்டு. சரி. சரி மாமா. ஏன் இந்த விட்டேச்சின்னு சொல்றேன் இல்லையா, அது இந்த விரக்தியா அப்படிங்கறதோட மரபுன்னு நினைக்கிறேன். விரக்தியான்னு சொல்றது, ஆர் டிஸ்பாஷனேட்லி வித்தவுட் எனி, அப்படியே அப்படியே இல்லை நான் விரக்தியா. கேட்கிறேன், அதுக்கு ரூட் வேர்டு, அதுக்கு அர்த்தமுள்ள வார்த்தை யாரு, அதை எப்படியாவது ரூட் வேர்டு சொல்ல முடியுமா, அதுக்காக கேட்டேன். அந்த அர்த்தம் புரியுது, இல்ல விட்டேச்சு இல்ல அப்படின்னு எந்த வார்த்தையில வருது எனக்கு தெரியாது, வீட்டில் சொல்லுவாங்க. இல்ல விரக்தின்னு இருக்கோ இல்லையோ, விரக்தி விரக்தியோட மரபு அது. மறுபடி அப்படி இல்லையா, ஓ ஓ விரக்தியோட மரபு. ஓகே அந்த இருக்கலாம் இருக்கலாம். ஜஸ்ட் ஐ அம் கெஸ்ஸிங் இட், எனிவே ஆமாம் செக் இட் இருக்கலாம். அவுட். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த சும்மா இருங்கிறத வந்து நம்ம அருணகிரியார் தான் கந்தர் அனுபூதியில சொல்லியிருக்க. கந்தர் அனுபூதியில சும்மா இரு சொல்லன அறமே அம்மாபொருள் அருகிலேனே அப்படின்னு கந்தர் அனுபூதியில சொல்லியிருக்கார். அதாவது எல்லாம் தாட் வேர்ட் அண்ட் மைண்ட்ல ஸ்டில்னஸ் கொண்டு வந்து அப்பதான் ஒன்லி யூ கேன் ரீச் ரீச் த லார்ட்னு.
வர்ணிக்கும் போது ஸ்தப்த அப்படின்னா அப்படி ஒரு அதிர்ச்சியில உறைஞ்சு போறது ஸ்டில்னஸ். ஆனா குவைட்னஸ்ங்கிறது அலைகள் இல்லாத அமைதி. சொல்லுங்க. இல்ல இல்ல அதுதான் அந்த மெயின் மீனிங் வந்து ஜஸ்ட் என்ன இந்த கருத்து ஒரு தாட் இருந்தா கூட தெர் இஸ் அ சலனம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அந்த அந்த தாட் இஸ் ஆல்சோ அது சலனங்கிற ஸோ அதுவும் இல்லாதபடிக்கா அப்படி இருந்ததுனாக்க தென் யூ ஆர் க்ளோசர் டு காட் அப்படி அந்த அர்த்தத்துல அவர் சொல்றார். நன்றி ஐயா. ஆனா விரக்தி வேற வைராக்கியம் வேற இல்லையா? விரக்த அப்படின்னாலே விரக்த ராகம் துவேஷம் குடும்பத்து மேல வெறுப்பு கொண்டு இதுல போறது வந்து சன்னியாசம் போறது வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் வைராகி அப்படின்னா வாட்டுக்கு போவான், மண்ண தட்டிட்டு அவாடு போவான், காத்திருக்கிற போக்குல போவான். கிடைச்சா சரி, கிடைக்கலன்னாலும் சரி, சந்தோஷம்னா சரி, வருத்தம்னா சரி, பட்டினா சரி, விருந்துனா சரி, அவன் பைராகி. அந்த பந்தா பைராகின்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய குழந்தைய 92 நாள்ல அவரை டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறான் குரு கோவிந்த் சிஷ்யன். 92 நாள் டார்ச்சர் அவுரங்கசீப். அதுல ஒரு டார்ச்சர் அவருடைய 1 வயசு 2 வயசு குழந்தைய இதயத்தை எடுத்து மார்பை குழந்தை இதயத்தை எடுத்து இவருடைய அப்பாவுடைய வாயில திணிக்கிறான் அவருடைய குழந்தையுடைய இதயத்தை. ஆனா அவர் மாட்டுக்கு இருக்க வரத்து போன மாதிரி இதாலெல்லாம் அவர் மதம் மாறல. பந்தா வைராகி அப்படின்னு ஒருத்தர் வைராக்கியம் விரக்த அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், வைராக்கியம் அப்படிங்கிறது நவுன். ரெண்டு ஒரே வார்த்தை தான். என்னடா பரீட்சித், நமஸ்கார். அப்போ விரக்தி வந்து வெறுப்பின் அடிப்படையில வருதா? அல்ல, வெறுப்பு விருப்பு ரெண்டும் இல்லாத நிலை தான் விரக்தி. தமிழ்ல நம்ம அப்படி உபயோகப்படுத்துறோம் அது அது இல்ல. சரி, சமஸ்கிருத வார்த்தைப்படி வைராக்கியம் அப்படின்னு சொன்னா பிடிவாதம் உறுதி அப்படின்னு பல அர்த்தம் எடுத்தா கூட ராகம்க்கு அப்பாற்பட்டவன், பிடிப்புக்கு விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவன், அதுதான் வைராக்கியம். விட்டேட்டின்னு வேற ஒரு அர்த்தம் கூட இருக்கு இல்லையா? பட்டம் படாத இருக்கிறது கூட விட்டேட்டியா, விட்டேட்டியா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருத்தல் அந்த சுகம் வந்து படுறது, சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நமஸ்தே சொல்லு. நமஸ்தே. நமஸ்தே மாமா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நமஸ்காரம். எல்லாருக்கும் நமஸ்தே சொல்லு. நமஸ்தே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ ராம. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சலோ.